அண்ணா ஒரு கிலோ சிக்கன். அண்ணே பிராய்லர் கோழியை ஊசி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அதை போய் வாங்குறீங்க? ஏப்பா பண்ணையில் வளர்க்குற நாட்டுக்கோழியுமே ஊசி போட்டு தானே வளர்க்குறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, நாட்டுக்கோழிக்கு ஊசி போடுறாங்களா? அப்போ அந்த கோழி நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாதா? இல்லை தம்பி, நம்ம சாப்பிடணுங்கிறதுக்காகவே ஊசியை போட்டு வளர்க்குறாங்க, அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்குறீங்க. என்னென்ன குழப்புறீங்க? நம்மள நிறைய பேர் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி தான், பிராய்லர் கோழினா கெடுதி, அது ஊசி போட்டு வேகமாக வளரணுங்கிறதுக்காக வளர்க்குறாங்க, பிராய்லர் கோழி சாப்பிட்டாலே பொம்பளை பிள்ளைலாம் சீக்கிரமாக வயசுக்கு வந்துடுது அப்படிந்தாயா? நம்ம இதில் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். யாருங்க இந்த நினச்சிக்கிட்டு இருக்கேன்லாம் கிடையாது, அதான் உண்மை. தம்பி கொந்தளிக்காதியப்பா, இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி, நானுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன் பிராய்லர் கோழினா கெடுதி, சாப்பிடக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சமீபத்தில் ஒரு வாரப்பத்திரிக்கையில் ஒரு டாக்டர் ஒருத்தர் பிராய்லர் கோழியில் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் எழுதியிருந்தார். அதெல்லாம் படித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன அது இப்படி எழுதியிருக்காரு வச்சிருக்காருன்னு சொல்லி நம்மளை அதை விசாரிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தோம்னாத்தே நிறைய விஷயங்களை நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயங்களெல்லாம் அண்ணன் உங்களுக்கு வேணும்னா சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்க. தம்பி நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை, பிராய்லர் கோழிக்கு ஊசி போடுறாங்க. அப்படி வாங்க வலிக்கு. ஆனால் அது நம்ம நினைக்கிற மாதிரி கோழி வேகமாக வளரணுங்கிறதுக்காக போடப்படக்கூடிய ஹார்மோன் ஊசி கிடையாதான். இப்போ பிள்ளையெல்லாம் பிறக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம தடுப்பூசி போடுறோம்ல, நமக்கு டேப்லெட் காலம் போட்டு கொடுத்துருவாங்க டாக்டரே, இந்த நாளில் இத்தனாவது ஊசி போடுங்க, இந்த நாள் இத்தனாவது ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிள்ளைகளுக்கு நோய் தொற்று ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி கோழிகளுக்கு இந்த ரானிகேட் ஃப்ளூ அப்படிங்கிற நோய்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக போடப்படக்கூடிய தடுப்பூசிகள் தான் அவையே தவிர வேகமாக வளரணுங்கிறதுக்காக போடப்படக்கூடிய ஹார்மோன் ஊசி கிடையாதாம்யா. என்னென்ன சொல்கிறீங்க, ஹார்மோன் ஊசி போடுறனால தானே இந்த கோழிலாம் சீக்கிரமாக வளருதுன்னு இத்தனை நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ மட்டும் ஒவ்வொரு வகையான தன்மைகள் இருக்கும். இப்ப நாய்கள் ஒரு சில இருக்கும், அந்த மாதிரி கோழிகள் இருக்கக்கூடிய இந்த பிராய்லர் வகை பிரீடு 4-way cross breed-ஆ இதை உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய தன்மையே 40-50 நாளில் கறிக்கு தயாராகக்கூடிய ஒரு 2 கிலோ வெயிட் அடையிறதான் இதனுடைய தன்மையா. அதனால தான் இது சீக்கிரமாக வளருதே தவிர்த்து ஊசி போட்டு வளரு வளருன்னு சொல்லி எல்லாம் வளர்க்குறது இல்லையாம். அதுவும் போல அதுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு இருக்குல்ல, அது ரொம்ப ஊட்டச்சத்தான சாப்பாடா. அது கொடுக்குற எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கணும், எவ்வளோ மாவுச்சத்து இருக்கணும், எவ்வளோ கொழுப்பு சத்து இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து சோயா புண்ணாக்கு மக்காச்சோளம்னு பார்த்து பார்த்து உருவாக்குறாங்களா கால்நடை ஆராய்ச்சியாளர்கள். அதனாலதான் அது வேகமால இருதாமியா. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால தானே நம்ம ஊர் பிள்ளைல சீக்கிரமா வயசுக்கு வருது, அதுக்கு என்ன பதுக்கு? ஐயா நம்ம ஊர் பிள்ளையேன்னு மட்டும் இல்ல, கடந்த 100ஆண்டுல உலகம் பூராவுமே எடுத்த ஆராய்ச்சி படி பெண்கள் பருவம் அடைகிற வயசு 2 வருஷத்துல இருந்து 4 வருஷம் வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி முடிவா. இன்னொன்னு, வெஜிடேரியன் சாப்பிட்ற பிள்ளைகளுமே சீக்கிரமா தானே வயசுக்கு வருதுங்க. இப்ப நம்ம ஒரு டாக்டர் தேனி ரேடியோல பேட்டி எடுத்திருந்தோம், அவகிட்ட நேரடியாவே கேட்டோம், ஏமா இந்த மாதிரி இந்த காலத்துல எல்லாம் பிள்ளைகளாம் சீக்கிரமா வயசுக்கு வருதுங்களே, இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்கும்போது டாக்டர் அந்த டாக்டர் சொன்னதுமே மாறி வரும் உணவு முறை அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் அந்த பத்திரிகையில படிச்ச டாக்டருமே அதான் எழுதியிருக்காரு, இன்னைக்கு தேதிக்கு இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு மாவுச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய சாப்பாடுகளை எல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிடும்போது பெண்களுக்கு கொழுப்புல இருந்து எக்ஸ்ட்ரா கோனடல் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகி அவங்க அந்த வயசுக்கு வரக்கூடிய ஹார்மோனை எல்லாம் ஒரு குளறுபடி ஏற்படுத்துறதுனால தான் பெண்கள் சீக்கிரமாக வயசுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு அவர் அதில் எழுதியிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம பிராய்லர் கோழி தான் பெண்கள் வயசுக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான அறிவியல் ப்ரூஃபுமே ஆராய்ச்சியுமே நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறதா விஷயமே. என்னதான் சொன்னாலுமே பா என்ன ஒன்று சொல்றீங்க, டாக்டர் கிட்ட போனோம்னா ப்ரோட்டீன் குறைபாடு இருக்கு கோழி சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க, ஜிம்முக்கு போனோம்னா மாஸ்டர் டெய்லி கோழி எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்றாரு, இந்த அத்லெட்ஸ் விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக்ல பதக்கம் வென்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தேவையான ப்ரோட்டீனை கோழியில இருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா, ஒரு 100 கிராம் தோல் நீக்கப்பட்ட கோழியில பிராய்லர் கோழியில 34 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்கான், 3 கிராம் தான் கொழுப்பு சத்து இருக்கான். ப்ரோட்டீன் வேற எதுலையுமே இல்லையா? என்னடா நீங்க ஏப்பா, ப்ரோட்டீன் நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம எப்படினாலும் சாப்பிட்டு கரலாம்ப்பா. இப்ப சைவம் சாப்பிட்றவங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டீன்ஸ் தான் சாப்பிட்டு கரலாம். ஆனால் இந்த குறைந்த விலையில இப்படி இவ்வளவு ப்ரோட்டீன் வந்து நமக்கு கோழி தான் கொடுக்குது. அதனாலதான் சொன்ன ஒரு குடும்பத்துக்கே தேவையான சத்தை இந்த கோழியில இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கொடுத்துரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தானே இருக்கு. ஆனா ஏதோ ஐயா உங்களுக்கு இருக்கிற அதே எண்ணங்கள் தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனா என்ன, நம்ம எல்லாருமே கோழி இவ்வளவு குறைபாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனா எல்லாரும் இதைத்தானே சாப்பிடுறோம், விதவிதமா சாப்பிடுறோம், சமைச்சு சாப்பிடுறோம், ருசியா சாப்பிடுறோமே, ஆனா ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த ஆர்டிகிளும் நம்ம கண்ணில் பட்டுச்சு. என்ன ஒரு மருத்துவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, கால்நடை ஆராய்ச்சியாளர்கள்ட்ட ஆராய்ச்சி பண்ணி பண்ணைகள்ட்ட எல்லாம் பேசி இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது, நம்மளுமே நாமக்கல்ல இருக்க வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுடைய
அனிமல் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டு ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் டாக்டர் டி சந்திரசேகரன் கிட்ட கேட்டோம். அவங்க பூரா நம்மகிட்ட சொன்னதே இந்த வேக்சினு இதை பற்றியெல்லாம் அதைத்தான் இப்போ அண்ணன் உங்ககிட்ட எவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்களும் நேரடியாகவே பண்ணை வச்சிருக்கிறவங்ககிட்டயே போய் கேட்டு நேரடியாக அங்கே போய் பார்த்தோம்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பண்ணைனா யார், பெரிய பெரிய ஆட்கள்லாம் இல்லைப்பா. நம்ம ஊரில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களே கூட சின்ன ஒரு இடத்துல கோழி பண்ணை அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்கல்ல, அப்படி நமக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்டையும் நீங்கள் போய் கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய ஹார்மோன் ஊசி போடுறாங்க அப்படிங்கிறதுக்கும் பிராய்லர் சாப்பிட்டாப்லேயே வயசுக்கு வருதுங்கிறதுக்கும் எந்தவித சயின்டிஃபிக்கான ப்ரூஃப்மே நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. அதனால தான் அண்ணே திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஏதோ யாரோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதுக்காக நம்மளும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன நல்லது அப்படின்னம்னா, சாப்பிடும்போது நிம்மதியாக சாப்பிட்லாம்ல, நல்லதை தான் சாப்பிட்றேன் அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிட்லாம், ப்ரோட்டீன் அதிகமான நோன் சாப்பிட்லாம். அதுக்காக அண்ணன் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பொறுமையாக சொன்னேன், நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேலே மேற்கொண்டு ஏதாவது தெரியும்னாலும் சொல்லுங்கள். இல்லை எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்கள் நேரடியாக பண்ணைகள்கிட்டே போய் விசாரித்தாலும் உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம். சரிண்ணே, எனக்கு தெரிஞ்ச ஒரு பண்ணை வச்சிருக்காரு, அவர்கிட்ட போய் என்ன எதுவும் விசாரிக்கிறேன். ஆ எனக்கு ஒரு கிலோ சிக்கன். என்னப்பா அண்ணன் சொன்னது கேட்டு உடனே மாறிட்டியா? நான் வந்ததே சிக்கன் தான். கோழி வெட கோழி.